விபத்தில் கணவனை இழந்த 5 பிள்ளைகளுடன் தவித்த குடும்பத்திற்கு 10 லட்சம் மதிப்பில் கருணை இல்லத்தை ஒற்றுமையுடன் கட்டி கொடுத்த விருத்தாச்சலம் உட்கோட்ட காவல்துறை அதிகாரிகள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட மணலூர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு 3 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகள் என 5 பிள்ளைகள் உள்ளன. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் சக்திவேல் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் சாலை விபத்து விசாரணையின் போது முத்துலட்சுமியின் ஏழ்மை நிலையையும் 5 பிள்ளைகளை வைத்துப்படும் துன்பத்தை கண்ட விருத்தாச்சலம் காவல் உதவி கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் அக்குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டுமென முடிவெடுத்தார். அதன் மூலமாக உதவும் காவல் இதயங்கள் எனும் வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து அக்குடும்பத்தின் ஏழ்மை நிலையை பற்றி தெரிவித்த போது விருத்தாச்சலம் உட்கோட்டத்திற்குட்பட்ட கம்மாபுரம், ஆலடி, பெண்ணாடம், கருவேப்பிலங்குறிச்சி, மங்களம்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், முதல்நிலை காவலர் என அனைவரும் கொடுத்த தொகை மற்றும் தன்னார்வலர்கள் கொடுத்த தொகை என ஒட்டுமொத்தமாக சேர்த்து 10 லட்சம் மதிப்பில் நவீன குளியலறை, சமையலறை, படுக்கையறை என சகல வசதிகளுடன் கூடிய கருணை இல்லத்தை காவல்துறையினர் கட்டி கொடுத்தனர். இதனை இன்று கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஓகே சார்.